ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டு ஸ்வீட் செரியில் ஒரு பழம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் செரி மரத்துலேருந்து ஒரே ஒரு பழம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் செரி அதிகமாக காய்க்க ஒரு உரம் கொடுத்துட்டு பயிரூக்கி நான் கொடுத்துருந்தேன். ஜூலை 4ஆம் தேதி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பலனாக இன்றைக்கி இந்த ஸ்வீட் செரியில் கொத்து கொத்தாக ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு கனவுலையும் பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆண் பூக்கள், பெண் பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்ப்பூக்களோட இந்த ஸ்வீட் செரி வந்துட்டு நல்ல செழிப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் என்ன பராமரிப்பு இந்த ஸ்வீட் செரி மரத்துக்கு செஞ்சேன் அப்படிங்கிற அந்த வீடியோவை இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், லிங்க்லையும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் வந்துட்டு பலன் அடைங்க. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த பூக்களெல்லாம் அப்படியே உதிரம காய்களை நான் மாற்றணும். எப்படி மாற்ற போகிறேன்? இந்த ஸ்வீச்செரி மரத்துக்கு அப்படி என்ன தான் நான் உரம் கொடுத்தேன் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஸ்வீச்செரி பற்றிய தொடர் வீடியோக்கள் உங்கள் வீடு நோக்கி வரணும் அப்படின்னா மறக்காமல் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா குட்டியாக லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கான வீடியோ இருக்குது. உங்கள் ஸ்வீட் செரி ஒரு பழம் தான் காய்க்குதா? கிளிக் பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.